விக்ரம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை வம்பளுக்கிற வகையில் பேசின ஒரு வீடியோ வந்துட்டு இப்போ வைரலாகிட்டு வருது. ஸோ அதில் ஒரு சில மோசமான வேர்ட்ஸ் வந்துட்டு அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வீக்கோட ஆரம்பத்தில் வந்துட்டு பொம்மலாட்டம் டாஸ்க் வந்துட்டு நடந்துச்சு. ஸோ அதில் போட்டியாளர்கள் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பொம்மைகளாக மாறியிருப்பாங்க. அதே போல் அந்த பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ஜோனாக வந்துட்டு மாறி இருந்துச்சு. ஹவுஸ்மேட்ஸில் ஒரு சில பேர் வந்துட்டு குழந்தைகளாகவும் ஒரு சில பேர் பொம்மைகளாகவும் இருந்திருப்பாங்க. தொடர்ந்து போட்டியாளர்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான வகையில் நடந்துக்கிட்டதையும் இந்த வீடியோ மூலியமாக ஆக்சுவலாக நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த நிலையில் தான் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா பொம்மையாக இருக்கிற அர்ச்சனா கிட்ட ரவீனா, விஷ்ணு, கூல் சுரேஷ், விசித்ரா இவங்க எல்லாருமே பற்றி கேட்குற ஒரு வீடியோ வந்துட்டு ஒன்று வெளியாகி இருக்குது. அதில் அர்ச்சனா கிட்ட பார்த்தீங்கன்னா ரவீனா எப்படிப்பட்ட பொம்மை அப்படிங்கிற மாதிரியாக கேட்ட உடனேயே அர்ச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொம்மை ஓவராக துள்ளுற பொம்மை, கடைசி வரைக்கும் அவங்க தப்பை உணரவே மாட்டாங்க, இந்த மாதிரியாக வந்துட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க ரவீனா பற்றி. அதே போல் கூல் சுரேஷ் பற்றி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரியாக கூல் சுரேஷ் பற்றி அர்ச்சனா சொல்கிறாங்க. அதே போல் விஷ்ணு பற்றி கேட்கும்போது வேணும் அப்படிங்கிற உடனேயே கேங் சேர்கிறதும், வேண்டாம் அப்படின உடனேயே கேங் பிரிகிறதும் அவர் தான் விஷ்ணு அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு விஷ்ணு பற்றி சொல்கிறாங்க அர்ச்சனா. அதே போல் விசித்ரா குறித்து பேசும்போது இவங்க எப்போதுமே கேமரா கான்சியஸோட தான் இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் விசித்ரா பற்றியும் சொல்கிறாங்க அர்ச்சனா. ஸோ ஆக்சுவலாக விசித்ரா பற்றி இவங்க இப்படி சொன்னது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கும். பிகாஸ் ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவும் விசித்ராவும் அப்படியே ஒரு மகள் அம்மா போல் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் வீக்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்குள்ள முட்டிக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ அந்த வகையில் விசித்ரா பற்றியே பார்த்தீங்கன்னா இப்போ அர்ச்சனா கேமரா கான்சியஸாக அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொன்னது கண்டிப்பாக விசித்ரா முன்னாடியே அதுவும் சொன்னதுனால கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு புகைச்சல் உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே இல்லை. அதே போல் இந்த மாதிரியாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு விக்ரமும் வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ அப்போது வந்துட்டு விக்ரம் விஷ்ணு கிட்டே வந்துட்டு விஷ்ணுவும் பொம்மையாக இருக்கிறாரு அண்ட் அர்ச்சனாவும் பொம்மையாக இருக்கிறாங்க. ஸோ விஷ்ணு கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கு கை கொடுடா அப்படிங்கிற மாதிரியாக சொல்கிறாரு. உடனே வந்துட்டு விஷ்ணுவும் கை கொடுக்குறாரு. இப்போ காரி துப்பு அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் அப்படி சொன்னதும் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக சிரித்தாங்க. அண்ட் ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஒரு ஃபன்னாக அதை சொல்லியிருந்தாலுமே கண்டிப்பாக அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறமா அர்ச்சனா வந்துட்டு அதை பயங்கரமாக வந்துட்டு ஒரு சண்டையாக மாற்றி அந்த இடத்தே கலவர பூமியாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்மே இல்லை. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா விக்ரம் இந்த மாதிரி சொன்னதுனால இப்போ விக்ரமுக்கு அர்ச்சனா ரசிகர்கள் மத்தியில் நிறையவே நெகட்டிவான கருத்துக்கள் வந்துட்டு அவர் மேலே பூசப்படுது அப்படின்ட்டு தான் சொல்லணும். விக்ரம் இந்த மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குது. ஸோ அதுக்கு மக்கள் என்னென்ன கருத்துக்கள் பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, விக்ரம் பூர்ணிமாவோட அடிமை, அவன் பூர்ணிமாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அர்ச்சனாவை கேவலப்படுத்திகிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்கிறாங்க. அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாயா அண்ட் பூர்ணிமாவோட அடிமையாக தான் இப்போ விக்ரம் வந்துட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரியாகவும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கருத்துக்களை தான் வந்துட்டு பதிவு பண்ணுறாங்க. அதே போல் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அர்ச்சனா பண்ணுற ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நிறைய பேர் அவங்க வந்துட்டு ஓவர் ஆட்டிடியூட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஓவர் இது இல்லை, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்கிறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் விஷயத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுக்கும் அர்ச்சனாவை தான் வந்துட்டு குறை சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியாக அர்ச்சனாவோட சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுக்காக வந்துட்டு பரிந்து பேசிட்டு வராங்க. அதே போல் அர்ச்சனா கரெக்டாக தான் சொல்லியிருக்கா இந்த விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரியாகவும் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு பொம்மை பற்றி சொன்னாங்க இல்லையா, ஸோ அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இப்போ பகிரப்படுது. அண்ட் அதே போல் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்துட்டு விசித்ராவை அவங்க கேமரா கான்சியஸாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் வந்துட்டு கேமரா கான்சியஸாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக இதை வந்துட்டு அவங்க விசித்ராவை பார்த்து சொல்லிக்கிறாங்களா, பயங்கர காமெடியாக இருக்குது இது அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு சொல்கிறாங்க ரசிகர்கள். அண்ட் அதே போல் அர்ச்சனா விக்ரமை இன்சல்ட் பண்ணலாம், விக்ரம் பண்ணக்கூடாதா, போங்கடா நீங்களும் உங்கள் நியாயமும் மென்டல்ஸ் அப்படிங்கிற மாதிரியாக பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவோட வெரியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. அண்ட் எனிவே விக்ரம் அர்ச்சனாவை பற்றி இந்த மாதிரி பேசுனது சரியாக, காரி துப்படா அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு ஒரு இந்த மாதிரியான ஒரு பொது மேடையில் இப்படி பேசலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை